வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க எல்லாருமே கேட்ட ரெசிபி தான். நம்ம சேனல்ல வந்து ஒரு விளாக் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து நான் மெனுலாம் பிளான் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் வந்து செஞ்சிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோல என்னால எல்லா ரெசிபிஸும் இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டது வந்து இந்த ரெசிபி தான், மலாய் மில்க் கேக் ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த மலாய் மில்க் கேக் ரெசிபி வந்து குக்கு வித் கோமாளி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதுல வந்து கிரேஸ் கருணாஸ் வந்து செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணதுதான். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக், அதுக்கு நடுவுல வந்து பால்கோவா ஸ்டஃபிங், அதை வந்து ரப்ரியில சோக் பண்ணி நல்லா சில்லுன்னு ரப்ரியோட சர்வ் பண்ணுவாங்க. இந்த மலாய் மில்க் கேக் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத டீடைலா நான் வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் பெர்ஃபெக்டா வரும். வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தப்ப வந்து நான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இருக்கு இல்லையா, அது வந்து மைதால வந்து செஞ்சிருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் ஹெல்தியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட் ஃபிளோர் கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். டெக்ஸ்டர் வைஸ் எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது, மைதா கோதுமை ரெண்டுமே வந்து எனக்கு கேக் சாஃப்டா தான் இருந்துச்சு. பட் வந்து உங்களுக்கு கோதுமை கேக் சாப்பிடும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிளேவர் வந்து கிடைக்கும். பட் எனக்கு பரவாயில்ல, ஹெல்த்தியா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதுமையில தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கோதுமை வேணாம் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து மைதாவால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைதா வேணாம் நினைச்சீங்கன்னா கோதுமையால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் பண்றதுக்கு ஓவன் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தேவையில்லைங்க. ஓவன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல நீங்க நார்மல் ஸ்டவ் டாப்லயே செஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல வந்து பேசிக் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல வந்து கேக் வந்து எப்படி பெர்ஃபெக்டா வந்து ஓவன் இல்லாம பேக் பண்றது அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி ஓவன் இல்லாமையும் பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட் வந்து ஒரு சூப்பரான ஹிட் டெசர்ட், கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம எம்மியா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கேக் டின் யூஸ் பண்ணலாம். நான் அன்னைக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்க கேக் டின் வந்து எடுத்திருக்கேன். அதுல வந்து கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைட்டா பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து நான் கேக்கோட மெஷர்மெண்ட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் எல்லாமே இந்த மாதிரி கப்பு வச்சு மெஷர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். மெஷரிங் கப்லாம் இல்லை, நானே எப்போயா தான் பேக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக இருக்கிறது 1 கப், பாதி வந்து 1/2 கப், 1/4 அந்த மாதிரி நீங்கள் கண்ணால் கூட மெஷர் பண்ணிக்கலாம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேலையே கிடையாது. கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நான் வெட் இன்க்ரீடியன்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். 1.5 கப் ஃப்ளோருக்கு நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் கிட்ட நீங்கள் சுகர் எடுக்கலாம். பட் நம்ம பண்ண போகிறது மலாய் மில்க் கேக். கேக்குக்கு நடுவில் வந்து நம்ம பால்கோவா ஸ்டஃபிங் வைக்க போகிறோம், அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். மேலே நம்ம போர் பண்ணுற பாதாம் பால்லையும் ஸ்வீட் இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம ஃபுல் ஸ்வீட் ஆட் பண்ணோம் அப்படின்னா சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும், திகட்டும். அதனால நான் வந்து 1.5 கப் ஃப்ளோருக்கு வந்து 1/2 கப் தான் சுகர் எடுத்திருக்கேன் கேக்குக்கு. இது கூட வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதுதான் இந்த கேக்குக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கிட்ட வெனிலா எசன்ஸ், 1/2 கப் மெல்டட் பட்டர், பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், நார்மல் வெஜிடபிள் ஆயில். இது கூட 3/4 கப் மில்க் அண்ட் 1/2 கப் கர்ட் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் முட்டை சேர்த்து கூட பண்ணுவாங்க. நான் வந்து இது ஒரு ப்ராப்பரான டெசர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எக்லெஸ் கேக் பண்ணுறேன். ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நான் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மில்க்கு, கர்டு, பட்டர், இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்து நம்ம க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணணும். ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. வீட் ஃப்ளோர், சுகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் கேக் பேட்டர் மாதிரி வரணும். ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வாட்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம்.
கேக் பேட்டரை வந்து ஒரு கேக் டின்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேக்கை வந்து அதே 180 டிகிரி செல்சியஸில் 35-40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 35-40 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேக் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து ரைஸ் ஆகிருந்துச்சு. நான் ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள், பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு. கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லைனா கேக் வந்து உடஞ்சிடும். கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுனால அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் வந்து கூல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேக் கூலாகிற டைமில் நம்ம மற்ற வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடி கனமாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பால்கோவா ரப்டி ரெண்டுத்துக்குமே வந்து நான் இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இன்றைக்கி நான் பண்ண போகிற பால்கோவா ரெசிபி ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு பால் சுகர் ரெண்டுமே வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும். ஸோ அப்போ அகலமாக இருக்கிற மாதிரியும் அடி கனமாக இருக்கிற மாதிரியும் பாத்திரம் அதுக்கு தேவை. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் வந்து எனக்கு பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வித்து கம்மியாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40-45 மினிட்ஸ் கூட ஆகலாம். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் குக்வேர், எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங்குமே கிடையாது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் என்னோடய ரீசன்ட் ஃபேவரெட். என்னோட நிறைய வீடியோஸ்லையும் நீங்கள் இந்த கடாய் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பட் வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி வந்து ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக்கில் வந்து அவ்வளோ கெமிக்கல் கோட்டிங் இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும் போது இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2000-3000 கிட்ட இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸை பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நான் வந்து 4 பீப்புளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கடாய் சூஸ் பண்ணேன். ப்ரைஸ் வந்து எனக்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரிஞ்சிச்சு, பட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட வந்து கொடுத்து விடலாம், ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரப்டி அதாவது பாதாம் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த கடாயில் வந்து நான் 4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ரப்டி பால்கோவா ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணணும். இந்த ரப்டி செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. பாலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. அப்போ சைடை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் சுகர் சேர்க்கணும். நான் வந்து 3/4 கப் கிட்ட சுகர் வந்து நான் சேர்க்குறேன். நீங்கள் சுகர் சேர்க்கும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற சுகர் வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேக்லேயும் சுகர் இருக்குது, பால்கோவாலையும் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரப்டியில் நீங்கள் ஆட் பண்ணுற சுகர் வந்து ஆப்டாக இருக்கணும். ஸோ பார்த்து வந்து ஆட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதுலையா ஒன்றில் சுகர் அதிகமாக ஆட் பண்ணிட்டாலும் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் லெவல் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். சுகர் வந்து ஆட் பண்ணோன்னே பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். அப்போ சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. மலாய் கேக் அப்படிங்கிறதுனால கேக் வந்து எனக்கு ஒயிட் கலரில் இருக்கணும். அதனால நான் கொஞ்சமாக தான் வந்து குங்குமப்பூ சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து ரசமலாய் கேக் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஏலக்காத்தூள். நெய்யில் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து வறுத்து அதை வந்து நெய்யோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 4 கப் பால் சேர்த்தோம் இல்லையா, இது வந்து 2 கப்பாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ரப்டியை வந்து திக் பண்ண போகிறோம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரப்டியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே கடாயில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பால்கோவா செஞ்சிடலாம். பால்கோவா செய்கிறதுக்கு அதே கடாயில் வந்து நான் 1 கப் கிட்ட வந்து பால் எடுத்திருக்கேன். பால்கோவா வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு லேயர் மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக இருந்தாலே போதும். பால்கோவா செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுப்புக்கு பக்கத்துலேயே தான் இருக்கணும். அடுப்பில் வச்சுட்டு எங்கேயும் தூரம் போயிடாதீங்க. நம்ம ஆட் பண்ண அந்த 1 கப் பால் வந்து உங்களுக்கு 1/2 கப்பாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. நான் ஆட் பண்ண மில்க் வந்து நல்லா பாயில் ஆகி 1/2 ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் சுகர் அண்ட் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சேர்க்குறேன். லைட்டாக இனிப்பு இருந்தால் போதும். நல்லா சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்து திக்காகி வரும். அப்போ நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பெட்டர் தான், ஏன்னா அப்போ தான் கேக்கில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நான் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம்.
கேக் வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. அதை வந்து நடுவில் வந்து கட் பண்ணி நான் ரெண்டு லேயராக ஆக்க போகிறேன். அதுக்காக தான் நான் இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும்னு சொன்னேன். சூடாக இருக்கும் போது கட் பண்ணிங்கன்னா கேக் உடஞ்சிடும். அந்த ரெண்டு லேயரில் ஒரு லேயரை வந்து இந்த மாதிரி கேக் டின்னில் வச்சுட்டு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விடுறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த பால்கோவை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி ஃபோக் வச்சு ப்ரிக் பண்ணி விடுங்க. அந்த லேயர் எடுக்கும் போது நான் கார்னர்ஸ் வந்து லைட்டாக உடைச்சிட்டேன், பட் பிரச்சனை இல்லை. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம இதை செட் பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிடும். நம்ம பண்ணி வச்சுருக்க ரப்டியை வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் மேலே வந்து போர் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 4 to 5 hours ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் கேக் வந்து இந்த ரப்டியில் சோக் ஆகி நல்லா மாய்ஸ்டாக செம எம்மியாக வரும். நான் வந்து ஓவர் நைட் வந்து இதை அப்படியே சோக் பண்ண விட்டுட்டேன். இதுக்கு மேலே ஒரு கிளிங் ரேப்பால் கவர் பண்ணி அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னோடய கேக் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஆட் பண்ண ரப்டி எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. நம்ம வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் மைதாவில் வந்து கேக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த கேக்கை வந்து எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து அழகாக பிளேட் மேலே வச்சுட்டு நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ரப்டி, அதையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து அழகாக இந்த கேக் மேலே வந்து அப்படியே போர் பண்ணுங்கள். அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அப்படியே வாயில் போட்டால் வந்து கரையுங்க. அந்த ஸ்பாஞ்ச் கேக் அந்த ரப்டியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு லேயர் ஆஃப் பால்கோவா வேறு சேர்த்து சாப்பிடும் போது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவல் டெசர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலையும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.